சென்னை கொடுங்கையூரில் முகக்கவசம் அணியாதது தொடர்பாக சட்டக்கல்லூரி மாணவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் தாக்கிய சம்பவத்தின் மற்றொரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்வாடி புதுநகரைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹீம். சட்டக்கல்லூரி மாணவரான இவர் கடந்த 13ஆம் தேதி எம்ஆர் நகர் பகுதியில் மிதிவண்டியில் சென்றுள்ளார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் முகக்கவசம் அணியாமல் சென்றதாக வழக்கு பதிவு செய்து அபராத தொகையை கட்ட கூறியுள்ளனர். அதற்கு தான் மாஸ்க் அணிந்து வந்த நிலையில் எதற்காக அபராதம் கட்ட வேண்டும் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரஹீமை கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் தாக்கியிருக்கிறார்கள். இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து ஆடைகளை களைந்து பூட்ஸ் காலால் காவல்துறையினர் எட்டி உதைத்து காயப்படுத்தியதாக ரஹீம் பரபரப்பு புகார் அளித்தார். இதனை அறிந்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டக்கல்லூரி மாணவர் ரகசியமாக எடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் பிளாஸ்டிக் பைப்புடன் வரும் காவலர் உத்திரகுமார் ரஹீமை பிடித்து தள்ளும் காட்சி பதிவாகியிருக்கிறது. மேலும் அருகில் உள்ள அறையில் தள்ளி சரமாரியாக தாக்குவது போன்ற சத்தமும் ரஹீமின் கதறலும் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. உள்ள போடா உள்ள போடா.